ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதை பற்றி பார்க்கணும்னா, சென்னை கார்பரேஷன் இல்லை அதாவது பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் 300 வேக்கன்சிஸ் 1 இயர் கான்ட்ராக்டில் ஆள் எடுக்கிறாங்க. ஒன்லி இன்டர்வியூ மட்டும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் அதுக்கு வந்து தடுப்பு பணிகளுக்கு வந்துட்டு ஆள் பத்தலைன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அதாவது மருத்துவ அலுவலர்னு சொல்லி 150 ஜிஎன்எம் படித்தவங்களுக்கு அதாவது ஸ்டாப் நர்ஸ் கேட்டகரியில் 150 வேக்கன்சிஸ் எடுக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இது அதுவும் இந்த சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, பெருநகர சென்னை மாநகராட்சி கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ள மருத்துவ அலுவலர்கள் ஓராண்டு காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விருப்பமுள்ள தகுதி உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் நேரடியாக கல்வி தகுதி உள்ளிட்ட அசல் சான்றிதழ்களுடன் 29/4/2021 மற்றும் 30/4/2021 காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெற உள்ள நேர்காணலில் நேரடியாக கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்பேன். அதாவது டைரக்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து 150 வேக்கன்சிஸ், அதுக்கு என்ன கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் அதாவது மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கணும், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் பே வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இல்லை, இந்த சேலரி மட்டும் தருவாங்க 60,000 சேலரி. நம்ம செவிலியர் பார்த்திங்கன்னா 150 வேக்கன்சிஸ், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிஎன்எம் டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ஸ் அதை படிச்சிருக்கணும். இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு அதாவது அப்ரூவ் பண்ண காலேஜஸில் படிச்சிருக்கணும். அவங்களும் தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்களும் சேலரி பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் நிபந்தனைகள்னு சொல்லிட்டு ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது, பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கே வந்து டைரக்ட் இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நேர்காணலுக்கு வர வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு உறுப்பினர் செயலர் மாநகர நல அலுவலர் சென்னை மாநகர நலச்சங்கம் பொது சுகாதாரத்துறை பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை சென்னை, இங்கே தான் வந்துட்டு இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் வந்துட்டு ஜாப் இல்லை ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 இயராக இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு சேலரி கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த கோவிட் இதில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு பாராட்டு சான்றிதழ் தருவாங்க. நாளைக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு இப்போது கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க, சப்போஸ் உங்களை பெர்மனெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.